அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். பேச வேண்டிய செய்திகள் இன்று நிறையவே இருக்கின்றன. எனவே சற்று வித்தியாசமாக சொல்ல வேண்டிய செய்திகளை விரைவு செய்திகளாக கூறிவிடலாம் என்று பார்க்கிறேன். 10 நிமிடங்களில் 10 செய்திகளையாவது இன்று நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். முதலில், இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கிறது. என்ன வழக்கு? இந்த கொரோனா நோய் தொற்று வந்தபோது இன்னும் 6 மாதங்களுக்கு வங்கிகளில் வாங்கிய கடன்களின் நிலுவைத் தொகைகளை தவணை முறையில் கட்டுவதை 6 மாதங்களுக்கு பிறகு கட்டலாம் என்று அறிவித்தார்கள். அடடா, மக்களின் மீது எவ்வளவு அன்பு கருணை வெள்ளம் என்று நாம் நினைத்தோம். இப்போது என்ன சொல்கிறார்கள் என்றால், 6 மாதங்களுக்கு பிறகு கட்ட வேண்டிய தவணை தொகையை வட்டியோடு, மன்னிக்க வேண்டும், வட்டியோடு மட்டுமில்லை, வட்டியோடும் வட்டிக்கு வட்டியோடும் சேர்த்து கட்ட வேண்டும் என்கிறார்கள். இதற்கு 6 மாதத்திற்கு முன்பே கட்டிவிட்டு போயிருக்கலாமே. அதுதான் இன்றைக்கு வழக்காக உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்திருக்கிறது. இதே நேரத்தில் நாம் இன்னொன்றை எண்ணி பார்க்க வேண்டும். நம்மை போன்ற சாதாரண மக்களுக்கு, இன்னமும் நம்மிலும் உழைக்கிற கூடுதலாக இருக்கிற மக்களுக்கெல்லாம் வட்டிக்கு வட்டி போடுகிற இதே அரசு தான் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு 410,000 கோடி ரூபாயை வரியிலிருந்து விலக்காக அளித்திருக்கிறது. ஏனென்றால் அவர்களெல்லாம் பாவம் ஏழைப்பட்டவர்கள், அவர்களால் பணத்தை கட்ட முடியாது. எனவே அவர்களுக்கு வரி விலக்கு, உழைக்கும் மக்களுக்கு வட்டி, வட்டிக்கு வட்டி. இதுதான் இன்றைய மத்திய அரசினுடைய நிலை. இது மட்டுமில்லை, 8,400 கோடி ரூபாய்க்கு 2 விமானங்களை மத்திய அரசு வாங்கியிருக்கிறது. நமக்காக இல்லை, மக்களுக்காக வாங்கியிருக்கிறது என்று யாரும் தவறாக கருதி விடாதீர்கள். நம்முடைய பிரதமர் மோடி இருக்கிறாரே, அவர் சொகுசாக போய் வருவதற்கு 8,400 கோடி ரூபாய்க்கு விமானம், நமக்கு வாங்கிய கடனுக்கு வட்டிக்கு வட்டி போடுகிறார்கள். இந்த நிலையில் என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்து நாளை காலை தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இளைஞரணி மற்றும் மாணவர் அணியின் சார்பில் அண்ணா பல்கலைக்கழகத்தை எதிர்த்து ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தை எதிர்த்து அல்ல, அண்ணா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருக்கிற சூரப்பா மத்திய அரசுக்கு நேரடியாக எழுதியிருக்கிற அந்த கடிதத்தை எதிர்த்து அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. என்ன கடிதம் எழுதினார் இவர்? 2018 பல்வேறு தமிழ் அறிஞர்கள், பல்வேறு பொறியாளர்கள், பல்வேறு தொழில்நுட்ப வல்லுநர்கள் தமிழ்நாட்டில் இருக்கும்போது அவர்களையெல்லாம் புறக்கணித்துவிட்டு ஆளுநர் கர்நாடகத்திலிருந்து இந்த சூரப்பாவை அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தராக அழைத்து வந்தார். இப்போது 2017 மத்திய அரசு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறது இல்லையா, சில கல்வி நிறுவனங்களை உயர் சிறப்பு கல்வி நிறுவனம் என்று ஆக்கி மாநில அரசிடமிருந்து விடுவித்து மத்திய அரசின் நிதியிலேயே நடத்தலாம் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. அதில் தமிழக அரசு அண்ணா பல்கலைக்கழகத்தை இணைப்பதற்கு மறுப்பு தெரிவித்து விட்டது. காரணம், அப்படி மத்திய அரசில் இந்த பல்கலைக்கழகம் இணைக்கப்படுமானால் இங்கே வழங்கப்படுகிற இந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீடு என்பது இருக்காது. ஏழை எளிய மாணவர்கள் எல்லோரும் இங்கு சேர முடியாது. எங்கிருந்தோ வட மாநிலங்களிலிருந்து மாணவர்கள் இங்கே கூடுதலாக வந்து சேர்வார்கள். எனவே தமிழக அரசு மறுத்துவிட்டது. தமிழக அரசுக்கு நேர்ந்த அழுத்தம் காரணமாக மறுத்துவிட்டது. அவர்கள் சுய புத்தியில் அப்படி செய்து விட்டார்கள் என்று கருதிவிட வேண்டாம். ஆனால் இன்றைக்கு இந்த துணைவேந்தர் சூரப்பா என்ன செய்கிறார்? தமிழக அரசை பற்றி எந்த கவலையும் படாமல் நேரடியாக இவர் கடிதம் எழுதுகிறார், எங்களுக்கு மாநில அரசினுடைய நிதி வேண்டாம், மத்திய அரசினுடைய நிதியை நேரடியாக பெற்றுக்கொள்கிறோம், இல்லையானால் நாங்களே தன்னிச்சையாக 150 கோடி ரூபாயை திரட்டி விடுவோம். இவருக்கு யார் இந்த அதிகாரங்களை எல்லாம் கொடுத்தது? பிறகு எதற்கு தமிழக அரசு என்று ஒரு அரசு இருக்கிறது? அந்த அரசு இருக்கிறது, அது எப்போதாவது தான் இருக்கிறேன் என்பதை உணர்த்தினால்தானே யாருக்காவது புரியும். அது இருக்கிறதா இல்லையா என்றே யாருக்கும் தெரியாமல் இருக்கிறது. எனவே ஒரு துணைவேந்தர், அவருடைய வேலை என்ன? துணைவேந்தரினுடைய வேலை ஒரு பல்கலைக்கழகத்தை மத்திய அரசிடம் ஒப்படைப்பதா? எனவே நமக்கு சொந்தமான, தமிழகத்தில் இருக்கிற, தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு உதவுகிற ஒரு பல்கலைக்கழகத்தை நேரடியாக மத்திய அரசுக்கு கொடுத்து விடுவதற்கு சம்மதம் என்கிறார். மத்திய அரசின் நிதியில் இது நடக்கும் என்கிறார். மத்திய அரசின் நிதியில் ஏற்கனவே நடக்கிற பல்கலைக்கழகங்கள் எல்லாம் ஒழுங்காக நடக்கிறதா? தில்லியில் இருக்கிற ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் நிதி இல்லை என்று சொல்லித்தானே மாணவர்களின் கட்டணங்களை உயர்த்தினார்கள். அதற்காகத்தானே அங்கே ஒரு பெரிய போராட்டம் நடைபெற்றது. ஏற்கனவே தன் பொறுப்பில் இருக்கிற பல்கலைக்கழகங்களையே ஒழுங்காக நடத்துவதற்கு துப்பில்லாத இந்த மத்திய அரசு இன்றைக்கு தமிழ்நாட்டிலும் பிற மாநிலங்களிலும் இருக்கிற இந்த கல்வி நிறுவனங்களையும் உயர் சிறப்பு கல்வி நிறுவனம் என்கிற பெயரில் உள்ளே எடுத்துக்கொள்வதற்கு என்ன காரணம் என்றால், கல்வியை வளர்ப்பதில்லை,
இப்படி எடுத்துக்கொண்டால் இடஒதுக்கீடு போன்றவைகளை ஒழித்து விடலாம் என்பதுதான் நோக்கம். எனவே அதை எதிர்த்து திமுக கழகம் இன்றைக்கு தொடங்கியிருக்கிற இந்த போராட்டம் நாடு முழுவதும் மக்களால் தொடர்ந்து எடுத்து செல்லப்பட வேண்டிய போராட்டம் என்பதை நாம் உணர்கிறோம். அடுத்து மதத்தினுடைய அடிப்படையில் இங்கே எத்தனை விதமான கேலிக்கூத்துகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன, இந்த இந்துத்துவ வெறி எப்படி பரப்பப்படுகிறது என்பதை பார்ப்பதற்கு ஒரு சில செய்திகளை நாம் இங்கே பகிர்ந்து கொள்ளலாம். முதலில் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய ஒரு மிக பெரும் தலைவராக இருக்கிற மோகன் பகவத் என்ன அறிக்கை விட்டிருக்கிறார், அவர் விவேக் என்கிற ஒரு இந்தி இதழுக்கு ஒரு நேர்காணலை கொடுத்திருக்கிறார். அந்த நேர்காணலை கடந்த 10ஆம் தேதி இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கிறது. அந்த நேர்காணலில் மோகன் பகவத் சொல்லியிருக்கிற ஒரு வரியை நான் எடுத்து சொல்கிறேன், பாருங்கள் எத்தனை ஆணவம் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளலாம். அவர் சொல்லுகிறார், இஃப் யூ வாண்ட் டு ஸ்டே, யூ என்பது இஸ்லாமிய மக்களை பார்த்தவர் சொல்வது, முஸ்லீம் மக்களை பார்த்து, இஃப் யூ வாண்ட் டு ஸ்டே ஹியர் தென் யூ ஹாவ் டு அக்செப்ட் த சுப்பீரியாரிட்டி ஆஃப் தி இந்துஸ் என்று வெளிப்படையாக சொல்லுகிறார். இஸ்லாமிய மக்களே, நீங்கள் இந்தியாவில் தங்க வேண்டும், இந்தியாவில் வாழ வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் இந்துக்களினுடைய மேலாண்மையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அதாவது இந்துக்களினுடைய மேலாண்மையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால்தான் இந்தியாவிலே வாழலாம். சொல்வது யார், இந்தியாவின் எஜமான் சொல்லுகிறார். அவர்தான் இந்தியாவை குத்தகைக்கு எடுத்திருக்கிறார். போனால் போகிறது என்று அவராய் பார்த்து யாருக்காவது உள் குத்தகை கொடுப்பாரே தவிர மற்றபடி அவர் சொன்னால் இருக்கலாம், இல்லை என்றால் இந்தியாவை விட்டு வெளியேறிவிட வேண்டும் என்கிற நிலை இருக்கிறது. இதே மாதிரி இந்த மதவெறியின் சாயலாக இன்னொரு செய்தியை சொல்ல வேண்டும் என்றால், இந்த தனிஷ் என்று ஒரு நகை விற்பனை நிறுவனம் இருக்கிறது. அந்த நிறுவனத்தினுடைய விளம்பரத்திற்கு ஒரு பெரிய எதிர்ப்பு கிளம்பி அந்த நிறுவனம் அந்த விளம்பரத்தை விலக்கி கொண்டிருக்கிறது. அப்படி என்ன தவறான விளம்பரம் அது? சரியாய் சொன்னால், அன்பின் வெளிப்பாடாய் மத நல்லிணக்கத்திற்கான ஆதரவாய் அந்த விளம்பரம் அமைந்திருந்தது. ஒரு இந்து பெண் இஸ்லாமிய இளைஞனை திருமணம் செய்து கொள்கிறாள். அவள் கருவுற்றிருக்கிற போது அவளுடைய மாமியார் வீட்டில் அந்த வளைகாப்பு என்கிற அந்த நிகழ்வை நடத்துகிறார்கள். அந்த பெண் கேட்கிறாள், உங்கள் மதத்தில் இப்படி வளைகாப்பு நடத்துகிற இந்த பழக்கமெல்லாம் இல்லையே அத்தை என்று கேட்கிறாள். அதற்கு மாமியார் சொல்லுவாள், ஆம் உண்மைதான், இந்த பழக்கம் எங்கள் மதத்தில் இல்லை, ஆனால் வீட்டிற்கு வருகிற மருமகளை மகளாக நடத்துகிற பழக்கம் இருக்கிறதல்லவா என்று சொல்லிவிட்டு அந்த தனிஷ் நிறுவனத்தில் வாங்கிய நகைகளை அந்த பெண்ணுக்கு அனுப்பிப்பாள். இதுதான் விளம்பரம், இது லவ் ஜிஹாத்தான். அதாவது இந்து பெண்களை இஸ்லாம் இளைஞர்களை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று தூண்டுகிற விளம்பரமாம். எப்படி சிந்திக்கிறார்கள் பாருங்கள், ஒரு அன்பை ஒரு மத நல்லிணக்கத்தை இவர்களால் புரிந்து கொள்ள முடியவே இல்லை. எப்போதும் மத நல்லிணக்கம் வந்துவிடக்கூடாது. இந்துக்களும் இஸ்லாமியர்களும் சகோதரர்களாக உறவினர்களாக வாழ்ந்துவிடவே கூடாது. வாழ்ந்துவிட்டால் இவர்கள் பிழைப்பு எப்படி நடக்கும்? எனவே எப்போதும் ஒரு மோதல் இருக்க வேண்டும், இப்படிப்பட்ட விளம்பரங்கள் இருக்கக்கூடாது என்று சொல்லி அவற்றை திரும்ப நீக்க வைத்து விட்டார்கள். இது ஒரு பக்கம். மகாராஷ்டிராவினுடைய ஆளுநர் இன்றைக்கு அந்த மராத்திய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் உத்தவ் தாக்கரேக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த ஆளுநரின் பெயர் வேறு பகத்சிங் என்று வைத்திருக்கிறார். அந்த ஆளுநர் என்ன கடிதம் எழுதியிருக்கிறார் என்றால், ஏன் இன்னும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் நீங்கள் இந்துக்களின் வழிபாட்டு தலங்களை திறந்துவிடவில்லை? காரணத்தை முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். இந்தியாவிலேயே மகாராஷ்டிரத்திலே தான் இந்த கோவிட் மிக கூடுதலாக இருக்கிறது. எனவே தொற்று நோய் அதிகமாக இருக்கிற காரணத்தால் பொதுமக்கள் கூடுகிற இடத்தை இப்போது நாங்கள் திறக்கவில்லை என்று சொல்கிறார். எத்தனை நியாயமான காரணம்! ஆனால் இந்த ஆளுநர் எழுதுகிறார், திடீரென்று இந்துக்களுக்கு எதிராக நீங்கள் மாறிவிட்டீர்களே, நீங்கள் மதச்சார்பற்றவர் என்று உங்களை அடையாளம் காட்டிக்கொள்ள விரும்புகிறீர்களா, ஆர் யூ செக்யூலர் என்று கேட்கிறார். கேலி பேசுகிறார். ஒரு ஆளுநர் முதலமைச்சருக்கு எழுதுகிற கடிதம் எப்படி ஒரு அரசியல் சார்ந்த ஒரு அதிகாரபூர்வமான கடிதமாக இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட கண்ணியமான சொற்களை ஆள வேண்டும் என்று தெரியாத ஒருவர் ஆளுநராக இருக்கிறார். முதலமைச்சருக்கு எழுதுகிற கடிதமாக இல்லை, யாரோ ஒரு எதிர்கட்சிக்காரரை கேலி செய்வதற்காக எழுதுகிற ஒரு கடிதம் போல இப்படி அவர் எழுதுகிறார். அதற்கு உத்தவ் தாக்கரே மிகச் சரியாக விடை சொல்லியிருக்கிறார். யாரிடத்திலிருந்தும் என் மதப்பற்றுக்கோ என்னுடைய முதலமைச்சரினுடைய வேலைக்கோ நான் சான்றிதழ் வாங்க வேண்டிய தேவையில்லை என்று கூறியிருக்கிறார். இவருக்குத்தான் அதிகாரம் இருக்கிறது. ஆளுநர் நியமிக்கப்பட்டவர், முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மக்களால். ஆனால் அவருக்கு இருக்கிற அதிகாரத்தை இவர் குறை சொல்வதற்கும் கேலி செய்வதற்கும் ஆளாகி இருக்கிறார். இப்படி ஒரு நிகழ்வு. இன்னமும் பார்த்தால் இதே மதத்தின் அடிப்படையில் அசாமில் குவஹாத்தியில் ஒரு மிருகக்காட்சி சாலை ஜூ இருக்கிறது. அங்கே
சத்யராஜன் போரோ என்கிற ஒருவர் பிஜேபிக்காரர்களையெல்லாம் சேர்த்து கொண்டு ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறார். எதற்காக? அந்த மிருகக்காட்சி சாலையில் இருக்கிற புலிகளுக்கு உணவு போகிறது. என்ன உணவு இருக்க முடியும்? மாட்டிறைச்சி தான். மாட்டிறைச்சியை நீங்கள் உணவாக கொடுக்கக்கூடாது. மாடு எங்களின் புனிதமான தெய்வம, அதை நீங்கள் புலிக்கு உணவாக கொடுக்கக்கூடாது. இதற்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள் என்றால், இயற்கையினுடைய போக்கு எப்படிப்பட்டது? ஒன்றை தின்றுதான் இன்னொன்று வாழ்வது என்பது இந்த உலகத்தின் இயற்கை என்பதை கூட அறிந்து கொள்ளாமல் புலிக்கு மாட்டிறைச்சியை கொடுக்கக்கூடாது என்று ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள். பிறகு என்ன உணவு கொடுக்கலாம்? பீன்ஸ், பீர்க்கங்காய், முட்டைக்கோஸ், முருங்கைக்காய், இவைகளைத்தான் இனிமேல் நாம் புலிகளுக்கு கொடுக்க வேண்டும். அது போதாது என்று புலிகள் பசியில் உருமினால் நமக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. கூண்டுகளை திறந்து விட்டால் அது தேவையானவர்களை தின்றுவிட்டு போகும். இதுதான் இந்த நாட்டில் நடக்கப் போகிறது. இது புலி கதை என்றால், இன்னொரு யானை கதை இருக்கிறது. திடீரென்று ஒருவர் யானை மீது அமர்ந்து கொண்டு யோகா செய்து காட்டினார். ஏன் யோகா செய்வதற்கு இந்த நாட்டில் வேறு இடமே இல்லையா? பாபா ராம்தேவ் என்று அவரை குருதேவ் என்பார்கள். ஏறத்தாழ கோமாடி மாதிரி ஆகிவிட்டார். யானை மீது அமர்ந்து கொண்டு பத்மாசனத்தில் அமர்ந்து யோகா செய்தார். யானை அசைந்தது, கீழே விழுந்து விட்டார். இப்போதுதான் 10 நாட்களுக்கு முன்னால் மிதிவண்டியில் யோகா செய்து அங்கிருந்தும் கீழே விழுந்தார். இப்போது யானையிலிருந்து கீழே விழுந்து விட்டு யானை அசைகிறது. யானை அசைவது தானே யானையினுடைய இயல்பு. யானையின் மீது ஏறி உட்கார்ந்து கொண்டு யானை அசைகிறது, யானை அசைகிறது என்றால் கடைசியாக கீழே விழுந்து அடிபட்டு, இது எதற்காக என்றால் ஒரு பெரிய வித்தை காட்டுவது, விளம்பரம் தேடுவது. வேறு என்ன? யானையை வைத்துக்கொண்டு வித்தை காட்டலாம் என்று அவர் நினைத்தார். யானை அவரை வைத்து வித்தை காட்டிவிட்டது. நல்ல வேளை யானைக்கு மேலே உட்கார்ந்து யோகா செய்தார். யானையின் கால்களுக்கு நடுவில் உட்கார்ந்து யோகா செய்திருந்தால் என்ன நடந்திருக்குமோ நமக்கு தெரியவில்லை. இப்படிப்பட்ட கோமாளிகள் நிறைந்த நாடாக நம்முடைய நாடு இருக்கிறது. இவையெல்லாம் மதம் சார்ந்தவை என்றால், மொழி சார்ந்து ஒரு செய்தி மராத்தியத்திலே நடந்திருக்கிறது. அங்கே ஷோபா என்கிற ஒரு எழுத்தாளர், அவர் புகழ்பெற்ற மராத்திய எழுத்தாளர். அவர் ஒரு கடைக்கு நகை வாங்க போகிறார். அந்த கடையினுடைய முதலாளி சங்கர்லால் ஜெயின், அவருக்கு ஹிந்தி தான் தெரியுமா? இவர் கேட்ட கேள்விகளுக்கு அவர் ஹிந்தியில் விடை சொல்கிறார். இவர் மராத்தியில் கேட்டால், நீங்கள் மராத்தியில் பேசினால் நான் பதில் சொல்ல மாட்டேன், ஹிந்தியிலே கேட்டால் நான் விடை சொல்வேன், இல்லை என்றால் நகையை வைத்து விட்டு வெளியே போங்கள் என்று மராத்தியத்திலே உட்கார்ந்து கொண்டு மராத்திய மொழிக்கு எதிராக பேசுவதற்கு எத்தனை ஒரு ஆணவம் இருக்க வேண்டும்! அந்த ஷோபா தேஷ்பாண்டே என்ன செய்தார் என்றால், அந்த கடை வாசலிலேயே 20 மணி நேரம் அமர்ந்து போராட்டம் நடத்தினார். அப்போது ராஜ தாக்கரேயின் தலைமையிலே அங்கே இயங்கிக் கொண்டிருக்கிற மகாராஷ்டிரா நவ நிர்மாண் சேனா, எம்என்எஸ் என்று சுருக்கமாக சொல்வார்கள், அந்த சேனையைச் சேர்ந்தவர்களெல்லாம் வந்து ஆர்ப்பாட்டத்தில் சேர்ந்து கொண்டதற்கு பிறகு அந்த கடையினுடைய முதலாளி இறங்கி வந்து மன்னிப்பு கேட்டிருக்கிறார். இப்போது என்ன நிபந்தனை தெரியுமா? நீ மறுபடியும் மராத்தி மொழி கற்றுக்கொண்டு தான் இந்த கடையை திறக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது ஒரு நல்ல பாடம். தமிழர்கள் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே வந்து கடை போடுகிறவன் சேட்டாக இருந்தாலும் மார்வாரியாக இருந்தாலும் தமிழ் கற்றுக்கொண்டு தான் இனிமேல் நீ வட்டிக்கடையை இங்கே திறக்க வேண்டும் என்கிற நிலை வர வேண்டும். ஒவ்வொரு மாநிலத்திலும் வர வேண்டும். நீ எல்லா மாநிலத்திலும் கொண்டு வந்து உன்னுடைய மொழியை திணிப்பது என்று சொன்னால் என்ன நியாயம்? இப்படிப்பட்ட எத்தனையோ செய்திகள் இருக்கின்றன. அரசியல் அடிப்படையில் அண்மையில் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் திறந்து வைத்தாரே இந்த அடல் டனல், அடல் பிஹாரி வாஜ்பாயினுடைய பெயரில் ஒரு மிகப்பெரிய சுரங்கப்பாதை, உலகத்திலேயே மிக நீண்ட சுரங்கப்பாதை என்று சொல்கிறார்கள். அந்த அடல் சுரங்கப்பாதையை கடந்த 3ஆம் தேதி அவர் திறந்து வைத்தார். ஆனால் அங்கே ஒரு பொருளை காணவில்லை. எந்த பொருளை காணவில்லை தெரியுமா? 2010 June 28 அந்த சுரங்கப்பாதைக்கான அடிக்கல்லை நாட்டியவர் சோனியா காந்தி அவர்கள். அப்படிப்பட்ட அடிக்கல்லை நாட்டிய சோனியா காந்தியின் பெயர் கொண்ட அந்த கல் காணாமல் போயிற்று. அதையே காணவில்லை, தூக்கி போட்டு விட்டார்கள். ஒருவேளை இந்த சுரங்கப்பாதையை சோனியா காந்தி திறந்திருந்தால் சுரங்கப்பாதையே காணாமல் போயிருக்கும். இப்போது அங்கே இருக்கிற 2 காங்கிரஸ்காரர்கள் காவல் நிலையத்திலே போய் புகார் கொடுத்திருக்கிறார்கள். அடிக்கல் நாட்டியதற்கான அடையாளமே இல்லாமல் அதை மறைத்து விட்டார்கள் என்று. இப்படிப்பட்ட நிலையில்தான் எல்லாவற்றையும் மறைப்பது, மாற்றுவது, மற்றவர்களை அடக்குவது, சமூக நீதிக்கு எதிராக செயல்படுவது, மதவெறியை தூண்டுவது, மொழியை தாய்மொழியை சிதைப்பது என்று பல்வேறு செயல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதை பற்றியெல்லாம் நாம் பேசிவிடக்கூடாது என்பதற்காக மிக கவனமாக 2G வழக்கை வேக வேகமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள்.
2G வழக்கு கடந்த 5ஆம் தேதி தொடங்கி தினமும் நடக்கிறது. ஃபாஸ்ட்ராக் என்கிற பெயரில் தினமும் நடக்கிறது. இப்போது அந்த வழக்கை உடனடியாக நடத்திவிட வேண்டும் என்பதற்கான தேவை என்ன? அந்த வழக்கில் ஏற்கனவே எப்படி தீர்ப்பு வந்திருக்கிறது என்பதை நாம் அறிவோம். இப்போது எதற்காக நடத்துகிறார்கள் என்றால், வேக வேகமாக நடத்தி ஜனவரி பிப்ரவரிக்குள்ளே தீர்ப்பு கொண்டு வந்து விட வேண்டும். தீர்ப்பே வரவில்லை என்றாலும் அது அடிப்படையாக வைத்து கொண்டு திமுகவின் மீது ஒரு அவதூறு பேச வேண்டும். இது கனிமொழி அவர்களையோ ராசா அவர்களையோ முடக்குவதற்காக இல்லை, திமுக கழகத்தை முடக்கிவிட வேண்டும். தமிழ்நாட்டில் திமுக ஒரு இடத்திலும் செல்வாக்கு பெற்றுவிடக்கூடாது, அதற்கு எதிராக ஒரு ஊழல் குற்றச்சாட்டுகளை கொண்டு வந்து விட வேண்டும் என்பதற்காக எல்லா முயற்சிகளையும் செய்கிறார்கள். அவர்களுக்கு ஒன்றே ஒன்றை நாம் சொல்லுவோம், நீங்கள் என்னதான் தலைகீழாய் நின்று பார்த்தாலும், குஷ்புவை கட்சியில் சேர்த்தாலும், இன்னும் பல நடிகைகளை வரிசையாய் கொண்டு போய் கட்சியில் சேர்த்தாலும், நினைவில் வைத்து கொள்ளுங்கள், தமிழ்நாட்டில் தாமரை மலரவே மலராது, சூரியன் மறையவே மறையாது. நன்றி, வணக்கம்.